Hi everyone. So in the video, we will talk about 11th standard max. So now we are going to chemistry. Chemistry is easy. So max is easy. So 7 5 marks we have a plan ready. Already a video portrait. We have a lot of time. We have a lot of time. One chapter is 10 10. Two chapter and also one chapter. Sila chapter. I think integral calculus. 11th chapter is one of the most important marks. ஒரு சில எக்ஸசைஸ்ல 5 marks வரது உண்டு இல்லையா அதனால தான் ஸோ இந்த 5 marks மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 7 5 marks எழுத முடியும் ஸோ சாப்டர் 1 குறைஞ்சபட்சம் ஒரு 10 சம்தா கொடுத்துருக்கா அதுதான் எக்ஸாம்பிள் 1.2 கட்டாயம் கேட்பாங்க எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 7th 9th எக்ஸாம்பிள் 1.2 1.3 ரிலேஷன்ஸ் ஸோ அடுத்து 1.3 வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இதுலேருந்து அடிக்கடி வர்றது உண்டு ஸோ இதில் வந்து ஒரு சம் மறந்துருக்கேன் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்ஸ் கேட்பாங்க அதுவும் 5 marks தான் அதாவது செகண்டு தேர்டு எக்ஸசைஸில் வந்து செகண்டு தேர்டு அதையும் நீங்கள் போட்டுருங்க கண்டிப்பாக அதுவும் பப்ளிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது சாப்டர் 1 அவ்வளோதான் சாப்டர் 1 இது பார்த்தோம் சாப்டர் 2 பாருங்கள் கட்டாயம் 2 5 marks கூட கேட்பாங்க எக்ஸசைஸ் 2.4 வந்து பார்த்தீங்கன்னா 4 5 2.5 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் 2 சம் தான் இருக்குது எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம் இருக்கும் 2.8 ஃபுல்லாக போட்டிருங்க 3 சம் தான் இருக்குது எக்ஸாம்பிளோட சேர்த்தனா 4 சம் எக்ஸாம்பிள் 2.19 எக்ஸசைஸ் 2.9 வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த தடவை கண்டிப்பாக கேட்பாங்க 2 3 4 5 7 8 10 12 எக்ஸாம்பிள் எல்லாம் 2.12 லாகரிதமில் 3 5 6 7 8 9 10 எக்ஸாம்பிள் 2.36 2.37 இதை மட்டும் பார்த்தா போதும் கண்டிப்பாக அல்ஜிப்ராவில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து 1 அல்லது 2 கண்டிப்பாக கேட்பாங்க சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரி நல்லா படிக்கிற கேரக்டராக இருந்தால் நான் பழைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் ஏதாவது ஒழுக்கமாக வந்து பார்த்து படிச்சிங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் 2 கொடுப்பாங்க அதை 1 எழுதிடலாம் இல்லை சார் நான் ட்ரிக்னாமெட்ரி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நேப்பியர் ஃபார்மில் மட்டுமே படிச்சுக்கோ நேப்பியர் ஃபார்மில் இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் அதையா எல்லோரும் படிக்க வேண்டாம் ரொம்ப டாப்பர்ஸ் மட்டும் பார்த்தா எக்ஸசைஸ் 3.7 மட்டும் ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 marks மேபி எழுதலாம் சரிங்களா சாப்டர் 4 எடுத்திங்கன்னா 4.4 கண்டிப்பாக ஒரு 5 marks வரும் 1 2 4 5 6 7 10 12 எக்ஸாம்பிள் 4.61 63 64 65 அவ்வளோதான் ஒரு 10 சம் கொடுத்துருக்கேன் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் வரப்போகுது சாப்டர் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.2 4 7 8 9 10 5 சம் 5.4 2 3 4 8 10 டென்த்து சம் யாரும் பார்க்குறதே இல்லை அது பார்த்துருங்க எக்ஸாம்பிள் 5.24 5.25 அவ்வளோதான் ஒரு 10 கணக்கு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 6 பார்ப்போம் அது பெரிய சாப்டர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டாக பார்த்துருங்க எக்ஸசைஸ் 6.4 12 13 14 15 எக்ஸாம்பிள் 6.38 6.9 இது மட்டும் பார்த்தா போதும் சாப்டர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ரிக்ஸு மேட்ரிக்ஸும் வெக்டார் மட்டுமே ஒழுப்பாக படிச்சுங்க 2 5 marks எழுதலாம் 2 3 marks எழுதலாம் 2 2 marks எழுதலாம் ஸோ இதில் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.2 2 3 4 எக்ஸாம்பிள் 7.19 7.3 1 2 4 6 7.23 24 25 26 இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஃபேக்டர் மெத்தட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.4 இன்டூ பண்ணுறது 5 6 எக்ஸாம்பிள் 7.29 30 28 இதெல்லாமே பார்த்துக்கோங்க 5 சம் தான் சாப்டர் 8 ஒரு 5 சம் தான் 3 தீரம் 12வது சம் எக்ஸசைஸ் 8.1 குவாடினேட்டர் 8.3 8.1 தீரம் அதாவது செக்ஷன் ஃபார்முலா மீடியன் கண்டிப்பாக இது மட்டும் பார்த்துக்கோங்க 8.2 கோப்ரானா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் மட்டும்தான் 7 9 10 எக்ஸாம்பிள் 8.9 8.8 இதை ஒழுக்கமாக பாருங்கள் ஒரு 5 marks எழுதிடலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலும் வரும் அடுத்த சாப்டர் 9 நான் எதுவுமே சொல்ல சாப்டர் 9 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்க போதும் லிமிட் ஆஃப் θ to 0 இது வந்து போன வருஷம் கேட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல இது போடுங்க இந்த கேஸ் இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் 10 எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர் 10 பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து தான் சம்சே கேட்குறாங்க அதில் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் 10.4 24 28 வரைக்கும் 24 25 26 27 20 இந்த 5 கணக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம் வருது எக்ஸாம்பிள் 10.17 10.24 10.27 10.32 34 36 கூட இந்த 6 எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சாப்டர் 10 பார்த்திங்கன்னா அதுலேயும் 2 5 marks வருது பார்த்துக்கோங்க சாப்டர் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 2 5 marks வருது பாருங்கள் 11.5 16 வரைக்கும் 20 வரைக்கும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் முறையில் இன்டெகிரேஷன் பண்ணுறது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிட்டு இன்டெகிரேஷன் பண்ணுறது எக்ஸாம்பிள் 11.26 28 19 அவ்வளோதான் 11.11 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் மெத்தட் பண்ணிட்டு இன்டெகிரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி 1.1 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எக்ஸாம்பிள் 11.40 11.12 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் இதுவும் அந்த ஸ்கொயர் மெத்தட் பண்ணிட்டு பண்ணுறது ஃபார்முலா படிச்சிங்கன்னா இது போட்டுடலாம் இது கூட சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏபின்னு போட்டு 5 marks கேட்பாங்க அது எழுதிடலாம் என்னென்ன சாப்டர் நான் வேணால் சொல்கிறேன் 11.1 11.2 பேசிக் இன்டெகிரேஷன் இது நல்லா தெரிஞ்சதுன்னா போதும் இதை வச்சு சம் வரும் 2 marks வரும் 3 marks வரும் 5 marks எது வேணாலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11.1
8 நினைக்கிறேன். ஐ திங்க் பெர்னாலி அண்ட் ஆல்சோ யூடிபி மெத்தட், யூவி யூடிபி மெத்தட், அந்த எக்ஸசைஸ்லேருந்து சம்மு கேட்குறாங்க. இது நம்ம 2m-த்தீமர்ட்ட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள். சாப்டர் 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் தீரம்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வருது. 12.4 ஃபுல்லாக பார்த்துருங்க, 5 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிளோட பார்த்துருங்க, எக்ஸாம்பிள் ஒரு 4 சம் இருக்குது. 12.3 எடுத்துக்கிட்டிங்க எக்ஸாம்பிள் 12.22, 12.21, 12.17 முடிஞ்சு அவ்வளோதான். 12.2 எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்க எக்ஸாம்பிள் 6th 1 எக்ஸாம்பிள் 12.15 அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பெருசாகவே நான் சொல்லலை. இதை மட்டுமாவது ஒழுக்கமாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சம்மியாக நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதையாவது ஒழுக்கமாக பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்குமே எழுத முடியும். ஆனால் அந்த கரெக்டாக பாருங்கள். இது இப்போ நான் செகண்ட் சாப்டர் லாக் விட்டுருவேன், இது விட்டுருவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துருங்க பக்குவமா. அண்ட் ஒரு சிலர் இந்த எக்ஸாம்பிள் 2.19 படிக்கிறதே கிடையாது, அதை படிச்சிருங்க, போட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் 2m-3m இம்பார்ட்டன் போட்டுறேன். 2 நாளைக்கு என்ன பிளான் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோ போட்டுட்டு அப்புறம் 2m-3m போட்டுறேன். 2 நாளில் 3 நாள் என்ன பிளான் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நீங்கள் முடிக்கணும் இல்லையா போர்ஷன்ஸு, அதுக்காக ஓரளவுக்காவது நல்லா பண்ணுங்கள். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டை விட 11th ஸ்டாண்டர்ட் ஏன் முக்கியம்னு நினைக்கிறேன்னா, இதில் பேசிக் கற்றுக்கிட்டால் தான் 12th ஈஸி. ஸோ அதனால் அதுக்காண்டியாவது ஓரளவுக்கு படிங்க, ஓகேவா? தேங்க்யூ.